அன்பென்ற மழையிலே அகிலங்கள் தோன்றவே அதிரூபன் தோன்றினானே. இயேசு கிறிஸ்து தோன்றிய தினம் டிசம்பர் 25. அனைவருக்கும் ஜெம் டிவியின் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை தான் வருடா வருடம் அனைவரும் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி வருகிறோம். அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடு, பாடல்கள் பாடியும் புத்தாடையுடன் விமரிசையாக கொண்டாடுவார்கள். டிசம்பர் மாதம் பிறந்த அன்றே வீடுகளில் வால் நட்சத்திரம் போன்ற மின்விளக்கு எரியும். பைபிள் வாசித்து ஆண்டவரை போற்றுவர். வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் மாட்டுக்குடில் போன்றவை செய்து ஒவ்வொருவர் வீட்டிலும் இயேசு வந்து பிறந்ததாகவே மகிழ்வர். கிறிஸ்தவர்கள் அனைவரும் டிசம்பர் 25 தேவாலயம் சென்று இயேசு கிறிஸ்துவை வழிபாடு செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்தினை கூறி மகிழ்வார்கள். பாவப்பட்ட மக்களை மீட்டெடுக்க இறைவனின் திருமகன் வசந்த காலம் தோன்றும் போது இந்த மண்ணுலகில் மகனாக பிறப்பார் என்ற வேத வசனங்கள் சற்று குழப்பத்தை தந்தாலும், நடுங்கும் குளிரில் எங்கும் தங்க இடம் கிடைக்காமல் சூசையும் மரியாளும் ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஆடு மாடு அடைக்கும் கொட்டகையில் தங்க நேர்ந்தது என்ற வேத வசனங்கள் அலசி ஆராயப்பட்டு 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஒன்று கூடி இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற விழாவாக இந்த நாட்களை மாற்றிவிட முடிவு செய்தனர். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் தேசத்தில் டிசம்பர் 25 முதல் ஜனவரி 6 வரையிலான 12 நாட்கள் கிறிஸ்துமஸ் தின விழாவாக அந்த நாட்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்திக் கொள்வார்கள். சிலர் பாடிக்கொண்டே தெருக்களில் உலா சென்று வருவார்கள். உலகை உய்விக்க பிறந்துள்ள அன்னை மேரியின் தவ புதல்வராம் குழந்தை இயேசுவை கண்டு தரிசிக்க வந்த 3 ராஜாக்கள் அந்த குழந்தையின் முன்பு மண்டியிட்டு வணங்கினார்கள். பின்னர் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பொக்கிஷங்களை திறந்து பொன்னும் பொருளும் பரிசுகளாக அளித்தனர். இதனால்தான் அன்றைய நாளில் பரிசுகள் வழங்கப்படுவது காரணமாக இருந்தது. 1800 வரை ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வந்ததாக தெரியவில்லை. பின்னாளில் சாண்டகிளாஸ் என்ற கிறிஸ்துமஸ் தாத்தா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் கிறிஸ்துமஸ் நாளில் பரிசு பொருட்கள் வழங்கிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துமஸ் மரம், சாண்டகிளாஸ், வால் நட்சத்திரம், ஒளியுமிழ் அலங்கார வண்ண விளக்குகள், கிறிஸ்துமஸ் மரத்துண்டு, காலுரை தொங்க விடுதல், கொழுப்பாடல், கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை என்று பட்டியல் அதன் பிறகுதான் நீண்டது.